அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? குரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, கோல்ட் அண்ட் சில்வர் லைவாக நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லேயும் M6 ட்ரைனிங் அகாடமின்னு தமிழ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஈவினிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்து நம்மளோட வீக்லி டார்கெட் ஆல்மோஸ்ட்டு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், குரூடாயிலாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸ் எல்லாமே நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்டு. சரிங்களா, இதுக்கு மேலே நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். என்றைக்கும் நாளைக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு கண்டிஷன் கரெக்டாக வர்றப்ப நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பை சான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். என்ஜிஓ பொறுத்தளவுக்கு பை ஆக்டிவேட்டட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட். நம்மளோட டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 677 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 787 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். சரிங்களா, நேற்று நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு குரூடாயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா ஆஃப்டர் 15 டேஸ் கம்பல்சரி ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்கும். சரிங்களா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம லாஸ்ட் வீக்லேயே சரி 1ஆம் தேதியிலேருந்து தெளிவாக சொல்லிக்கிட்டே வர்றோம். சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளோட டார்கெட் என்னவாக இருந்தது 41,700. அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 677 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 40 பாயிண்ட்டுங்கிறது இந்த வாரம் மண்டே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் வீக்லி டார்கெட்டில். அதே மாதிரி குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு பை சான்ஸ் எடுத்துக்கலாம், 6920 மேலே போச்சுன்னா 7200 வரைக்கும் நம்ம போகும்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 160 வரைக்கும் போயிடுச்சு, அதோட டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்தாவே மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். ரொம்ப நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000-25,000 நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். வாரத்தில் நம்ம கொடுக்குற காலே மொத்தம் 4 காலு தான். சரிங்களா, அந்த 4 காலில் கரெக்டாக எடுத்தாவே கிட்டத்தட்ட 40,000 ஒரு பெரிய விஷயமே இல்லை வீக்லி. சரிங்களா, சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்த்துடலாம். இப்போ நேச்சுரல் கேஸில் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்குது? இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை இந்த இடத்துல. இருந்தாலுமே நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் அந்த வீக்லியோட டார்கெட் அச்சீவ்டு. சரிங்களா, இன்றைக்கி இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா இன்றைக்கி என்ட்ரி எடுக்க வேணாம். ஆல்மோஸ்ட் நேற்று எங்கே நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், 677 பை கொடுத்துருந்தோம், அந்த இடத்துல கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் அனுக்குறீங்க, ADX பை சான்ஸு. நேற்றோட அந்த ஸ்ட்ராங் பை தான் இன்றைக்கி மீண்டும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலுமே 723 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 740 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரிங்களா, ஒருவேளை செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமானா இப்போ மந்த்லி பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே போச்சுனால செல்லுக்கு இனிமேல் வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா, 703 கீழே பிரேக் அவுட் ஆகிறது வரைக்கும் நம்ம செல்லுக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். சரிங்களா, 707 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸு. எங்கள் டார்கெட்டு 640 லாஸ்ட் வீக்கில் நம்ம கொடுத்துருந்தோம், அந்த டார்கெட் 100% அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ 710 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இன்னும் இப்போ இதுக்கு மேலே டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 740-770. சரிங்களா, 703 கீழே பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஒன்லி பை தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்றத நம்ம ஈவினிங் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில். குரூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார், இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது. அப்போ செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து செல்லில் இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ இந்த மாதிரி பார்க்குற இந்த இடத்துல என்ன சார் பார்க்க முடியுது? உங்களுக்கு வந்து ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காகவே இல்லை. அதனால தான் நேற்று வந்து பை ஆக்டிவேட்டட் நம்ம கொடுக்க முடியல குரூடாயில் பொறுத்தளவுக்கு. ஜஸ்ட் வாட்ச். சரிங்களா, என்ட்ரி எடுக்க வேணாம். ஒருவேளை செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 7000 கீழே, 6985 கீழே சூப்பர் டண்டு ரெட்டாக மாறினதுக்கப்புறம் ADX நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கணும். சரிங்களா, ADX வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இருக்காது. சரிங்களா, லாஸ்ட் வீக்கில் இருந்துச்சு, இப்போ இந்த இடத்துல எல்லாம் இல்லை. அப்போ இந்த இடத்துலலாம் குரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயந்தான். சரிங்களா, அப்போ 6985 கீழே வந்தால் செல் சான்ஸும், பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6060 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸுக்கும் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும் குரூடாயில் பொறுத்தளவுக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டன்னுக்குலேன்னு, ADX எல்லா இண்டிகேட்டருமே கன்ஃபார்ம் ஆகி டார்கெட் இஸ் அச்சீவ்டு. சரிங்களா, சரி 41,700 நம்மளோட டார்கெட்டாக இருந்தது. சரி, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம்? மார்க்கெட்டை வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா, நேற்று க்ளோசிங்லேருந்து கேப் அப்பு. இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா, புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமானா கண்டிஷன் பிரகாரம் பையில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
41,800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நம்மளோட அடுத்த டார்கெட் எவ்வளவு 43,000 சரிங்களா. இது 1st தேதியிலேருந்து நம்ம தெளிவாகவே சொல்லிக்கிட்டு வர்றோம். சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட், சில பேர் மினிமம் லாஸ்லாம் நம்ம வெளியில் வந்துட்டோம், கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட கண்டிஷன் பரவாயில்ல, நம்மளோட டார்கெட்டி சச்சு விடு, இது எல்லா நாளும் நடக்கிறது கிடையாது, என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிறது தான். 41,800 மேலே நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம், அது தவறு இல்லை சரிங்களா. பேங்க்கை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு மட்டும்தான் ஃபிரீஃபரன்ஸ், செல்லுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர். சில்வரை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டில் நம்மளுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு இன்னும் ரெட்டில் இருக்குது சரிங்களா. சரி அப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்குது, ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ 15 மினிட்ஸ் வச்சு பார்க்குறப்ப 57,600 மேலே நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஒருவேளை செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 56,900 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே 2,000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, அது சில்வரை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, கோல்டை பொறுத்தளவுக்கு 50,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் வாய்ப்பு, பைக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை பொறுத்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, 50,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நம்மளோட டார்கெட் 50,000 நம்ம டார்கெட் வச்சுருந்தோம், ஆல்மோஸ்ட் நேற்று மட்டுமே அதில் அச்சீவ் ஆயிடுச்சு. அதனால் மீண்டும் அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இனிமேல் வரும் வீக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்டில் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தோம்னா இது நம்மளோட கண்டிஷனாக இருக்கும். மீண்டும் இது எந்தளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு ப்ளஸ் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.